டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன், சித்தார்த், எஸ் ஜே சூர்யா, விவேக்னு இன்னும் பலர் நடிப்பில் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் தான் இண்டியன் 2. 1996 ரிலீஸ் ஆன இண்டியன் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்ச படம்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ 28 வருஷத்துக்கு அப்புறம் இண்டியன் 2 ரிலீஸ் ஆகிறதால இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இண்டியன் 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்கள் தான் வந்துட்டுருக்கு. நெட்டிசன்கள் பலரும் இண்டியன் 2 படத்தை வெச்சு செஞ்சுட்டு வராங்க. இந்தியன் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை மக்கள் எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசினாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ இந்தியன் 2 பலரும் பயங்கரமா விமர்சிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில இந்தியன் 2 வர நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு மறைமுகமா பதிலடி கொடுக்கற மாதிரி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எக்ஸ் தளத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம உலக நாயகனோட சான்றுதான் இந்த இந்தியன் 2. கமல் சாரோட இந்த அர்ப்பணிப்புக்கு பாராட்டுகள். அப்புறம் அனிருத்தோட அட்டகாசமான மியூசிக்ல தன்னோட பிரம்மாண்டமான காட்சிகளை காட்டியிருந்த சங்கர் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். கான்ட் வெயிட் ஃபார் இந்தியன் 3 சொல்லி லோகேஷ் கனகராஜ் போஸ்ட் போட்டிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இந்த போஸ்ட் மூலமா இந்தியன் 2 நல்லா தான் இருக்குன்னு சொல்லி படத்தை விமர்சிச்ச ஒரு சிலருக்கு மறைமுகமா பதிலடி கொடுத்திருக்காருன்னு சொல்லி நெட்டிசன்கள் பலரும் இதை வைரல் பண்ணிட்டு வராங்க. லோகேஷ் கனகராஜோட இந்த போஸ்ட்ல அவரோட ஃபேன்ஸ் பலரும் பல விதமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு வராங்க. இப்ப இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது. இதே மாதிரி தான் எஸ் ஜே சூர்யாவும் இந்தியன் 2 நெகட்டிவ் ரிவ்யூ வர்றதால ஆடியன்ஸ் நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்கன்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்த போஸ்ட்டுக்கு எஸ் ஜே சூர்யா கைத்தட்டி சிரிக்கிற மாதிரி எமோஜியை ரிப்ளை பண்ணியிருந்தாருன்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்தியன் 2 படத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா படம் எப்படி இருக்குன்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன தமிழ் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.